மிக்சியை ஓட்டுறேன், லோடை கவனிங்க. 27%. இந்த மிக்சி வந்து ப்ரீத்தி ஜோடியாக் 750 வாட்ஸ் எம்டியில் ஓட்டுறதுனால இது வந்து 30% தான் லோடு எடுக்குது. மிக்சியில் லோடு எதாவது போட்டோம்னா அப்போ வந்து ஒரு 10-15% எக்ஸ்ட்ரா ஆகும். உங்களுக்கு 40-45% தான் லோடு எடுக்கும் மொத்த லோடில் இருக்கும்போதே. உங்களுக்கு ஒரு லைட்டு போட்டாக்க 2 ஃபேனுன்னு சொன்னேன். இதே உங்கள்கிட்ட பிஎல்டிசி ஃபேன் இருந்ததுன்னா 4 ஃபேன் ஓட ஒரு லைட் ஜீக்கும். ஏன்னா 30 வாட்ஸில் கூட உங்களுக்கு ஃபேன் வருது. வணக்கம், நான் கண்ணன், கேஜி எலக்ட்ரிக் மொபிலிட்டியிலேருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்துருப்பீங்க, இது ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புதுசாக வரவங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்ககிட்ட ஸ்டார்டிங் 1 kVA 5 kVA வரைக்கும் சிங்கிள் பாக்ஸ் பேக் SBP UPS இன்வெர்ட்டர் இருக்குது. இது லித்தியம் பேட்டரியை வச்சு செஞ்சது. லித்தியம் பேட்டரி இன்சைடு இந்த பாக்ஸ்குள்ளே லித்தியம் பேட்டரி இருக்குது. தனியாக ஒரு பேட்டரி இன்வெர்டர் தனியாக கிடையாது. லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி. லெட் ஆசிட் பேட்டரி வந்து ரொம்ப பெரிய பேட்டரியாக இருக்கும், தனியாக இருக்கும். பட் இதில் வந்து லெட் ஆசிட் பேட்டரிக்கு பதில் லித்தியம் பேட்டரி, ரொம்ப லைட் வெயிட்டு, ஹை எனர்ஜி டென்சிட்டி லித்தியம் பேட்டரி. அதை இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருப்போம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மாடலாக நான் சொல்லிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இது எங்களுடைய ஸ்டார்டிங் மாடல் 1 kVA. இதில் ஜெம்ஸ்டார் 1000 ஐ ஸ்மார்ட் அப்படின்னு 2 மாடல் வருது. இந்த மாடலில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா 3 ஃபேனு 3 லைட்டு அது மாதிரி சின்ன வீட்டுக்கு, ரொம்ப கம்மியான யூசேஜ் இருக்கிற வீட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மாடல் எங்ககிட்ட ஜெம்ஸ்டார் 1250 இருக்குது, ஜெம்ஸ்டார் ஐ ஸ்மார்ட் 1250 இருக்குது. இது 2 மாடல். இந்த மாடலில் நீங்கள் வந்து முன்னாடி இருந்த 1000 மாடலை விட 1 லைட் 1 ஃபேன் 2 லைட் 2 ஃபேன் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சின்னசாக ப்ளக்கை போட்டு சின்ன ஏதாவது எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 250 வாட்டு 300 வாட்ஸ் வரைக்கும். அதுக்கடுத்து எங்கள் மாடல் வந்து 1500 ஜெம்ஸ்டார் 1500 ஜெம்ஸ்டார் ஐ ஸ்மார்ட் 1500. ஜெம்ஸ்டார் ஐ ஸ்மார்ட் 1500 நீங்கள் 5 ஃபேன் 5 லைட்டு இல்லை 6 ஃபேன் 6 லைட் கூட யூஸ் பண்ணலாம். அதே டைமில் உங்களுக்கு தேவைன்னா வீட்டு உபயோகத்துக்காக மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், ட்ரில் மிஷின் எல்லாமே 500 வாட்ஸ் வரைக்கும் இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து எங்க அடுத்த மாடல் வந்து ஜெம்ஸ்டார் 2500. அதுலயே இன்னொரு வெர்ஷன் ஜெம்ஸ்டார் 2500 ஐ ஸ்மார்ட். இந்த மாடல்ல நீங்க 1 kW வரைக்கும் எந்த மிஷின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு போர் மோட்டர் 1 HP வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ட்ரில் மிஷின் 1 HP வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி, மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி எதை வேணாலும் போட்டுக்கலாம் 1 kW வரைக்கும். ஸோ இது தானே அந்த லோடு எடுத்துக்கும், உங்கள் பிரச்சனையே கிடையாது. கரண்ட் போனாலும் நீங்கள் உங்கள் எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அட் ஏ டைமில் 1 kW வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் இருக்கு. ஜெம்ஸ்டார் 3000 தரும், ஜெம்ஸ்டார் ஐ ஸ்மார்ட் 3000 தரும். இதில் இன்னும் அப்கிரேடட் வெர்ஷன் யூசேஜ் பெட்டராக இருக்கும். எங்கள் அடுத்த மாடல் ஜெம்ஸ்டார் 4000 ஐ ஸ்மார்ட். இதில் 2500 இல்லை 3000 விட ஜாஸ்தியான யூசேஜ் பண்ணிக்கலாம். இதில் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய டிவி, வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட ஹையர் வெர்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது இதே பாக்ஸில், ஜெம்ஸ்டார் 5000 அண்ட் ஜெம்ஸ்டார் 5000 ஐ ஸ்மார்ட். இதில் சேம் ஏசி, ட்ரில் மிஷின், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், பெரிய டிவி, ஈவன் ஹோம் தியேட்டர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஐ ஸ்மார்ட்னு எல்லா இடத்துலையும் வேர்ட் சொல்லியிருப்பேன். ஐஸ்மார்ட்னா என்னன்னு இப்போ சொல்லுவோம். ஐஸ்மார்ட்ன்றது வந்து ப்ளூடூத் மாடல், அதாவது வந்து உங்கள் மொபைல்லையே உங்கள் யூபிஎஸ்னோட பர்ஃபார்மன்ஸை உங்கள் மொபைல்லையே பார்த்துக்கலாம். உங்கள் மொபைல்லேருந்தே எல்லா எவ்வளோ யூசேஜ் இருக்குது, எவ்வளோ டைம் ஓடும், என்ன கன்சம்ஷன் ஆகின்னு இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை வச்சு எங்களால் ரிமோட் டயக்னோசிஸும் பண்ண முடியும். இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கோ டயக்னோஸ் பண்ணுறதுக்கோ இருக்கிறதுனால தான் நாங்கள் ஐஸ்மார்ட்ன்ற மாடலை சொல்லிகிட்ருக்கோம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து சார் லெட் ஆசிட் பேட்டரி வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கோம், 4 லைட் 4 ஃபேன் போட்டால் 8 மணி நேரம் ஓடுது 10 மணி நேரம் ஓடுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் ரியாலிட்டியில் அது கிடையாது. உங்கள் வாட்டேஜ் ஒரு ஃபேனுன்னா 50 வாட்டு 60 வாட்டு 75 வாட்டு ஈவன் 100 வாட்டு கூட இருக்குது. அதே பிஎல்டிசி ஃபேன் போனால் ஈவன் 30 வாட்டில் கூட இருக்குது. எல்இடி லைட் வந்து 5 வாட்ஸு 10 வாட்ஸு, எல்இடி டியூப் லைட் வந்து 20 வாட்ஸ் 24 வாட்ஸ் 36 வாட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ டோட்டலாக எத்தனை வாட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை அட் அ டைமில், சப்போஸிங் நீங்கள் 200 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் இருக்கிற 1 kVA சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு 4 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து 300 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் குறைஞ்சிரும். இப்போ நம்ம
1250 வருவோம். 1250 வந்தாலும் இதே மாதிரி தான், 4 ஃபேன் 4 லைட்டு இல்லை 5 ஃபேன் 5 லைட்டு போட்டு 300 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்க 4 மணி நேரம் ஓடும். 1500க்கு வருவோம். 1500ல் நீங்கள் 5 ஃபேன் 5 லைட்டு போட்டிங்கன்னா உங்கள் அட் அ டைம் வாட்டேஜ் சப்போஸிங் உங்களுக்கு 300 வாட்ஸ் போயிட்டுருக்குன்னா 4.5 மணி நேரத்துக்கு ஓடும். இல்லை நீங்கள் வந்து லைட் அதாவது ஃபேன் வந்து கம்மியான வாட்டேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா இது 8 ஃபேன் கூட இதில் ஓடலாம். அதுக்கடுத்து இது இதில் 2500 மாடல்லையும் 3000 மாடல்லையும் 1 HP போர் மோட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 HP இருக்கிற 1 kW இருக்கிற ட்ரில் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஆகும்னா போர் மோட்டரில் நாங்களே பர்சனலாக டெஸ்ட் பண்ணதில் 1 HP போர் மோட்ரு சில டைம்ஸில் லோடு அப்படியே டபுள் ஆகும், சில டைம்ஸில் 1 kW வந்து 1.5 kW ஆகும். காரணம் எவ்வளோ லோடு எடுக்குதோ எவ்வளோ பம்பிங் ஹைட்டு போதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் போர் மோட்டர் ஓட்டுற அளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குது. 1 HP போர் மோட்டர் ஓட்டுற அளவுக்கு இருக்குது. 4 kVA 5 kVA ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டன் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதில் இன்வெர்டர் ஏசி யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக டைம் கிடைக்கும். நான் சொன்னது போல் மற்ற எல்லாமே இதில் லைட்டு ஃபேனு ட்ரில் மிஷினு மிக்சி கிரைண்டரு டேபிள் டாப் கிரைண்டரு டிவி ஹோம் தியேட்டர் எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். 1 kW 1.5 kW அட் ஏ டைம் எடுக்கும்போது. இப்போ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோலார் அப்படின்னு இண்டிகேஷன் கொடுத்து வச்சுருப்போம். அது பர்பஸ் என்னென்னா ஃப்யூச்சரில் நாங்கள் சோலார் லான்ச் பண்ணுறோன்றது தான். எல்லோரும் கேட்குறது எத்தனை லைட் ஓடும், எத்தனை ஃபேன் ஓடும், என்ன மிஷின் ஓடும் அப்படின்றாங்க. உங்களுக்கு அதுக்கான லோட் டெஸ்டிங்கை எங்கள் ஃபேக்ட்ரியில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதை லைவாகவே பார்க்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறது பேட்ரி, டிரான்ஸ்ஃபார்மர், UPS எலக்ட்ரானிக் சிஸ்டம். நம்ம யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், ப்யூர் சைன் வேவில் ஃபங்க்ஷன் ஆகிற UPS இன்வெர்ட்டர். இது நம்ம எக்யூப்மெண்ட் சேஃபாக இருக்கும். ஏன்னா வெளியிலேருந்து வர வோல்டேஜை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு பேட்ரி சார்ஜிங்க்கு கொடுக்கும். பேட்டரியிலேருந்து அவுட்புட்டு எக்யூப்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுக்கும், சைன் வேவ் ஃபார்மில் அவுட்புட் போகும். அதனால் உங்கள் எக்யூப்மெண்ட் வீட்டில் இருக்கிற யூட்டிலிட்டிஸ் எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. இப்போ நம்ம டெஸ்டிங்கை பார்க்கலாங்க. இப்போ பவர் கொடுத்துருக்கோம், இதை கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேங்க. இந்த பாக்ஸ் தனியாக இருக்குது. இது வந்து ப்ளக்கு, இதனுடைய டெஸ்ட் போர்டு இதுதான் எங்களுடைய டெஸ்ட் போர்டு. இந்த டெஸ்ட் போர்டை கனெக்ட் பண்ணிடுறேன். ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேங்க. இதில் வந்து இந்த டெஸ்ட் போர்டை இதில் கனெக்ட் பண்ணுறேன். இதில் இருக்கிற லைட்டு இந்த பல்புங்கள்லாம் வந்து 200 வாட்ஸ் 200 வாட்ஸ் 200 வாட்ஸ் 2 ரோ. இது வந்து 60 வாட்ஸ் 60 வாட்ஸ் 60 வாட்ஸ். அதாவது ஒரு பல்பு வந்து 200 வாட்னா 2 ஃபேனு 5 LED லைட் ஈக்குவல், 2 ஃபேன் 4 ஃபேன் 6 ஃபேன் 8 ஃபேன். இந்த 4 லைட் எரிஞ்சுன்னா 8 ஃபேனு கிட்டத்தட்ட 20 லைட் எரியறதுக்கு சமம். இப்போ இந்த எக்யூப்மெண்ட் வந்து 1500 மாடல், இதை வச்சுருக்கேன். இதில் எத்தனை போடுறேன்னு பாருங்கள். 1 200 வாட்ஸ், அப்போ வந்து உங்களுக்கு லோடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 2 400 வாட்ஸ், 3 600 வாட்ஸ் 4 800 வாட்ஸ், இது வந்து 1120 வாட்ஸ். அட் ஏ டைமில் இவ்வளோ லோடை நீங்கள் கொடுக்க முடியும். நான் சொன்னது போல் 2 ஃபேனு 5 லைட் வந்து ஒரு பல்புக்கு ஈக்குவல். அதனால் நீங்கள் அதுக்கே நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு லைட்டு போட்டாக்கா 2 ஃபேனுன்னு சொன்னேன். இதே உங்கள்கிட்ட BLDC ஃபேன் இருந்ததுன்னா 4 ஃபேன் ஓட ஒரு லைட்டுக்கு ஈக்குவல். ஏன்னா 30 வாட்ஸில் கூட உங்களுக்கு ஃபேன் வருது. ப்ளக் ரிமூவ்டு, இது வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மிக்சியை ஓட்டுற லோடை கவனிங்க. 27%. இந்த மிக்சி வந்து பிரீத்தி ஜோடியாக் 750 வாட்ஸ் MT ஓட்டுறதுனால இது வந்து 30% தான் லோடு எடுக்குது. மிக்சியில் லோடு ஏதாவது போட்டோம்னா அப்போ வந்து ஒரு 10-15% எக்ஸ்ட்ரா ஆகும். உங்களுக்கு 40-45% தான் லோடு எடுக்கும் மொத்த லோடில் இருக்கும் போதே. இது வரைக்கும் நம்ம ஓட்டினது மிக்சியை மட்டும் ஓட்டணும். இப்போ வந்து மிக்சி பிளஸ் எலக்ட்ரிக்கல் லோடை சேர்த்து நம்ம ஓட்டி பார்க்குறோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மிக்சியை கனெக்ட் பண்ணிட்டேங்க இந்த ப்ளக்கில். இதனுடைய கனெக்ஷன் மொத்த போர்டினுடைய கனெக்ஷனு இதில் கொடுத்துட்டேன். இதில் இந்த பாக்ஸினுடைய கனெக்ஷன் டிஸ்கனெக்டடு. உங்களுக்கு வந்து இந்த லைட் எரியுதுன்னா இன்வெர்டர் ஆனுன்னு அர்த்தம். இன்வெர்டரில் தான் இருக்குது. இப்போ மெயின்ஸ்னா இங்கே மெயின்ஸில் வரும், இன்வெர்டர்னா இன்வெர்டரில் வரும். மெயின்ஸ் ஆன், மெயின்ஸ் சார்ஜிங், இது ரெண்டும் இல்லைன்னாக்க இன்வெர்டர் ஆனுன்னா நம்ம இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். இந்த இன்வெர்டர் ஆன் பொசிஷனில் மிக்சியை ஓட்டி பார்த்துட்டோம். இப்போ மிக்சியோட சேர்த்து மற்ற லோடையும் சேர்த்து பார்க்குறோம். இப்போ 4 ஃபேனு 10 லைட்டுக்கான லோடு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஒன்லி 40% தான் வந்திருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், 70% தான் லோடு வந்திருக்கு. இன்னும் நான் போடுறேன், இன்னொரு லைட்டை போடுறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 ஃபேனு 14 லைட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 62%. இப்போ இந்த MT மிக்சியை ஓட்டுறேன், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 80-90% வரைக்கும் போயிட்டு வருதுங்க.
அப்பவும் கட் ஆஃப் ஆகல. பிஎல்டிசி ஃபேனுனாக்க 30 வாட்டு, இதில் கிட்டத்தட்ட 4 ஃபேன் இல்லை 5 ஃபேன் ஓடினா கூட 200 வாட்டு கூட கன்சியூம் ஆகாது. 30 வாட்னாக்க 5 லைட்டு 5 ஃபேன் ஓடினா கூட இந்த ஒரு பல்புக்கு ஈக்குவலண்ட். அதே நீங்கள் 75 வாட்ஸ் ஃபேன் போட்டிங்கனாக்கா 2 ஃபேனு 5 லைட் இதுக்கு ஈக்குவல். இந்த 5 லைட்டு போட்டிருக்கேன், எவ்வளோ ஓடும் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு லோடு எடுக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த மாடல் ஜெம்ஸ்டார் 2500ங்க, ஒயரே கட் பண்ணிட்டே, எதுவும் சார்ஜே கிடையாது. இதுதான் பிளக் பாயிண்ட், இதுதான் இதனுடைய பவர் கார்டு, பவர் கார்டு டிஸ்கனெக்டட். இந்த லோடு இதாங்க கேபிள், இந்த போர்டுக்கான கேபிள், டெஸ்ட் போர்டுக்கான கேபிள். இதில் கனெக்ட் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள், ஏ மெயின்ஸ் ஆஃபில் இருக்குது, இன்வெர்டர் ஆனில் இருக்குது, ஒயர் டிஸ்கனெக்டடு. இந்த போர்டினுடைய லோடு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், லோடு ஆன் பண்ணுறேன் பாருங்கள். 200 75% லோடுங்க, 82% லோடு. இப்போ எல்லா லோடும் கம்ப்ளீட் லோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இதனுடைய ஃபுல் லோடில் இவ்வளோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர்றது 85%. இப்போ 2.5 kVA 2000 வாட்ஸ் நாங்கள் போட்டோம் போ, அதாவது வந்து 8 பல்பு 1600 வாட்டு, கீழே வந்து 3 பல்பு, ஒரு பல்ப் எரியல, அதனால் 3 பல்பு, அது வந்து 200 வாட் மொத்தம் 180 வாட்டு. அப்போவும் 85% தான் லோடு இருந்தது. ஸோ 2 kW வரைக்கும் போட்டு கூட ஒன்றும் ஆகலை. இதில் வந்து நீங்கள் போர் மோட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1 HP வரைக்கும் போர் மோட்ரு கண்டிப்பாக ஓட்ட முடியும். அதே போல் ட்ரில் மிஷின் வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர், பெரிய டிவி, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் எ டைம் 1 kW யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது வந்து பீக் லோட் டெஸ்டிங், எல்லா டைம்லையும் பீக் லோடு அட் எ டைமில் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேஃப்டிக்காக வந்து 1 kW ரெக்கமெண்ட் பண்ணுவோம், 1 kW லோடு கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம 1500 மாடலில் 500 வாட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம 1500 மாடலில் 500 வாட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம்னு நாங்கள் சொல்லிகிட்ருப்போம். இந்த மாடலில் 2000 வாட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணாலும் கூட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது 1000 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் 3000லேயும் 1000 வாட்ஸ், 1200 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 4000, 5000 மாடல்ஸில் நீங்கள் 1500 வாட்ஸ் வரைக்கும் இல்லை 2000 வாட்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது 1500 மாடலும் 2500 மாடலும் டெஸ்டிங். இதே போல் தான் ஒவ்வொரு யூபிஎஸும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவோம். அதனால் வந்து எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணலாம், www.gemstarups.com, இல்லைனா எங்கள் மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், 9600194920. நன்றி, வணக்கம்.